இன்று கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்திலே குரு பூஜையை காணும் கணம்புல்ல நாயனார் அவரது அருள் வரலாற்றிலே நாம் அனைவரும் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறி அந்த நாயன்மாருடைய அருள் வரலாற்றை அடியே இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன். செல்வங்கள் நிறைந்த மாளிகையில் எங்கும் பெருங்குடிகள் திகழ்ந்து வளம் பெருக்கும் வடவெள்ளாற்றின் தென்கரையில் சோலைகளில் உள்ள பெரிய பலாப்பழங்களின் நீண்ட சுளைகளின்றும் ஒழியப்பட்ட ஏன்கள் நிறைந்து இருக்கின்ற ஒரு ஊரானது இருக்குவேலூர் என்று கூறுகின்றார்கள். இந்த இருக்குவேலூர் தற்பொழுது பேலூர் என்று வழங்குகின்றது. இந்த இருக்குவேலூரானது விருத்தாச்சலத்தினின்று சேலம் செல்லும் இருப்பு பாதையிலே ஆத்தூர் நிலையத்திற்கு தெற்கே சுமார் 5 மைல் அளவில் உள்ள பச்சை மலை வடசாரில் உள்ளது என்று கூறுகின்றார்கள். இதை நமது சேக்கிழார் சுவாமிகள் திருக்கிளசீர் மாடங்கள் திருந்திவிரும் கொடி நெருங்கி பெருக்கவட வெள்ளாற்று தென்கரைப்பால் பிறங்கு பொழில் வரைக்கு நெடுஞ்சுனை சுழல்கள் மடு நிறைந்து வயல் வளைக்கும் இருக்கு வேலூர் என்பது இவ்வுலகில் விளங்கு பதி என்று கூறுகின்றார். இருக்கு வேலூர் என்கின்ற பதியிலே ஒரு பெரியார் அவதரித்தார். அந்த பெரியார் சிவனடியார் என்றாலேயே தனது மனதையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு திறமை உடையவர். அப்பேற்பட்ட பெரியார் அங்கு வாழும் குடிமகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கினார். அப்பதியில் குடிமுதல்வர்க்கு அதிபராய் அளவிறந்த எப்பொழுதும் முனைவரையா எப்பொழுதும் எதிர்பொறும் செல்வத்தர் ஒப்பில் பெறும் குணத்தினால் உலகின் மேல் பல நிகழ்ந்தார் மெய்ப்பொருளா வனகீஷர் கடல் என்றும் விருப்புணையார். மெய்ப்பொருளானது ஈசன் கடலே என்கின்ற ஒரு நேதியை உடைய அப்பெருவார் பெரும் செல்வம் படைத்தவர் என்று கூறுகின்றார். தாபாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயனது என்று ஒவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளெரித்து நாவார பரவார் நல்குறவு வந்தெய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தல்லை சென்று அடைந்தார். அந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் கேட்டார். மிகவும் அன்பினாலே வயப்பட்டார். அப்பெரியார் திருபான் சுபெருமான் உள்ள கோயில்களுக்கெல்லாம் திருவிளக்கு ஏற்குகின்ற ஒரு நற்பணியை நினைத்து கொண்டார், எரித்தார். திருவிளக்கு ஏற்கும் ஒரு பணியை மேற்கொண்டார். நாம் இப்போது இங்கே திருக்கார்த்திகளை திருவிளக்கு ஏற்றுக்கொள்வோம் அல்லவா, அதை போல அந்த பெரியார் அனைத்து சிவாலயங்களிலும் இதே சிறந்த பயன் இதே செல்வம் என்று நினைத்து திருக்கோயிலுக்கு திருவிளக்கு எரிப்பதனையே தாம் பெற்ற பெரும் செல்வத்தின் பயன் என்று நினைத்தார். நாடோறும் திருவிளக்கு ஏற்று நாவார துதித்து வணங்கினார். அவ்வாறு செய்கின்ற ஒரு நாளிலே தில்லை நகர மண்ணின் என்றும் ஆடுகின்ற சேவடிகள் அல்கியன்புட நிறைஞ்சி அமர்கின்றார் புறமிருக்க வில்லியர் திருப்புலி சிரத்தின் விளக்கெரிக்க இல்லடையொழுமாறி இருத்து வரும் மன்னாளில் சிவத்தொண்டு புரிந்த அப்பெரியார் செல்லம் குறைந்து வறுமை வந்து அடைந்தார். அதனால் அவர் அவ்வூரை விட்டு தில்லைப்பதினை அடைந்து அம்பலத்திலே திருநடனம் செய்தவர்களும் அப்பெருமானுடைய திருவிழிகளை பேரன்போடு வணங்கினார் என்று கூறி அதன் பிறகு தில்லைப்பதியின் பக்கத்திலே உள்ள திருப்புலீச்சரம் என்கின்ற ஒரு ஸ்தலமானது அங்கே உள்ளது. இந்த திருப்புலீச்சரமானது தில்லை நடராஜ திருக்கோயிலுக்கு அண்மையிலே பெரிய கடை வீதியின் மேற்பால் உள்ள ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்திலே வியாக்ரபாதர் பூஜித்துள்ளார் என்று நமக்கு தெரிகின்றது. ஆகையினாலே அந்த வியாக்ரபாதர் குறிக்கால் முனைவர் பூசித்த தலத்திலே திருவிளக்கு இருக்கும் பணியை மேற்கொண்டார் என்று கூறி அவ்வாறு செய்யப்பட்ட நாள்களே இவ்வாறு தொண்டை பூண்டாற்று நாள்களே வீட்டு பொருள் எல்லாம் ஒழிந்துவிட்டன. ஐயரபால் சென்று யாசித்தார். அஞ்சித்து தமது உடலின் முயற்சினாலே கணம் புல்லினை அறிந்து கொண்டு வந்து கிடைத்து விலைக்கு விற்று கணம் புல் என்றால் ஒரு வகையான புல், அந்த புல்லை விற்றார். விற்று அதன் வலையிலே வருகின்ற நெய்யை வாங்கி
திருவிளக்கை ஏற்றி வந்தார். அதனாலே இந்த பெரியாருக்கு கணம் புல்லர் என்ற ஒரு பெயர் கிடைத்தது என்று கூறினார்கள். ஆயுதல் மாண்டதவின் அயலவ அயலார் இறப்பஞ்சு காயமுடை சீலரித்த கணம் புல்ல கொடு வந்து மேய விலைக்கு கொடுத்து விலை பொருளால் நெய்மாறி புயதிரு விளக்கெரித்தார் உலக்கரு மெய் தொண்டனார். அந்த கணப்புல்ல நம்பை கொள்ளை வெற்று அதனாலே வருகின்ற ஒரு பொருளை வைத்துக் கொண்டு நெய் வாங்கி அந்த சிவாலயத்திலே திருப்புலிச்சாமி கொண்ட சிவாலயத்திலே நெய் விளக்கு ஏற்றி வந்தார் என்று கூறுகின்றார். இவ்வகையால் திருவிளக்கு எரித்து வர அங்கொரு நாள் மெய்வருந்தி அருந்தெடுத்து கொடு வந்த விற்கும் புல் எவ்விடத்தும் விலை போகாது ஒழிய உடம்பு பணி உரையார் அவ்வுரியில் வினை மாட்டி அடைவிளக்காக எரிப்பார். ஒரு நாள் பிறகு செய்தார் என்றால் கணம்புல்லை அறுத்து கொண்டு வந்தார். ஆனால் வழக்கம் போல இறைவருக்கு திருமுன்பு திருவிளக்கும் எரி எரிக்கும் முறைப்படி உள்ள முதல் முதல் யாமம் வரை அதை வெறுக்க அது போதாதாயிற்று. ஆகையினாலே என்ன செய்வது என்று தெரியாது. அவரது பாதத்தொடக்கினை எரித்தவராகிய கணம்புல்லர் அடுத்து விளக்காக தமது திருமுடினையே அன்பாலே எலும்பு கரைந்து தீமூட்டி எரித்தார். முன்பு திரு விளக்கெரிக்கும் முறைமையாமங்குறையாமல் என்பவளும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான என்புபுரி பாரெடுத்த விளத்து தன் திருமுடியை என்பொருக மடத்தெரித்தார் இருவினையின் தொடக்கறிந்தார். இருவினையின் தொடக்கத்தை பாசத்தை எல்லாம் அறுப்பவர் போல தன்னுடைய திருமுடியே அந்த விளக்கிற்கு திரியாக மாற்றி அதை எரித்தார். எரித்த உடனேயே சிவபெருமான் விஷபார் உடனாக காட்சி கொடுத்து உன்னுடைய தவத்திற்கு மிச்சினோம், எப்பேற்பட்டு இடர் வந்தாலும் நீ நமக்கு விளக்கெரிப்பதை நிறுத்தவில்லை, புல் கிடைக்காத போது கூட உன்னுடைய திருமுடியே கொண்டு விளக்கு எரித்தாய் அல்லவா, இப்பேற்பட்ட செயற்கைகளை செயலை எவர் செய்வார் என்று கூறி என்னுடைய லோகத்தை அடைவாயாக என கூறினார். தங்கள் பிரான் திருவுள்ளம் செய்த தலை திருவிளக்கு உங்கைய அன்புடன் எறிந்த ஒருவேறு திருத்தொண்டருக்கு மங்களமாம் பெருந்தருணை வைத்தருளை சிவலோகத்து எங்கள் பிரான் கணம் புல்லர் இறைந்து இறைஞ்சி அமர்ந்திருந்தார். எங்களுடைய பிறனாகிய கணம்புல்ல நாயனார் அந்த பரமேஸ்வரன் வாழ்கின்ற சிவலோகத்தை அடைந்தார் என்று கூறி கரைக்கண்ணன் கடலடையே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கு மடியேன் என்கிற சுந்தரமூர்த்தாமுடைய திருவாக்கினாலே இந்த கணம்புல்ல நாயனார் சரித்திரமானது இன்று உங்கள் அனைவருக்கும் சுருக்கமாக சொல்லப்பட்டது. என்னுடைய சிவபிரமாண ஞான பூஜையிலே இன்று முதல் சிவஞான பூஜை. ஏனென்றால் 28/12/2018 முதல் இன்று வரை 72 நாயன்மார்கள் சரித்திரமும் ஒருவாறு இங்கே கூறப்பட்டது. ஆகையினாலே அடியனுடைய சிவபிரமாண ஞான பூஜையில் முதல் ஞான பூஜை இன்று நிறைவுறுகின்றது. போன முறையே சொன்னேன் இன்று நிறைவேறு என்று. ஆகையினாலே அந்த முறையை என்னுடைய தகப்பனாருடைய முறையிலேயே அடியேனும் ஓம் சிவாய நமஹ என்று கூறி சிவபெருமானின் உருவமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு இந்த சிவபிரமாணத்தை அர்ப்பணம் செய்கின்றேன்.